ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். எஸ், இன்னொன்று அஞ்சாறு நாள் கூட இல்லை, வர ஃப்ரைடே ஆப்ஷன் ஜெட்டால ஐபிஎல் 2025 மெகா ஆப்ஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் அவங்கவுங்க ஈக்குவேஷன், ஸ்கோர் புக்கு, இன்னும் பென்சிலு, பேப்பரு, ரப்பரு, கிப்பர் வச்செல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க. நம்ம நம்மளே தான் பேசுவோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கபடியே பேசுகிறீங்களே, ஒரு பக்கமாக சாயிறீங்களே, வேறு அறிவுன்னாங்க. அதில் போய் பிஜிடி ட்ராஃபி வர வரப்போகுது. என்னன்னுமீங்க, பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. எஸ், அது ஏன் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபின்னு பேர் வந்து இன்னொரு வீடியோ தனியாக எடுத்துன்னு வரேன். அது காரணம் என்னான்னு டெஸ்ட் மேட்ச் பற்றி அப்புறம் பேசுகிறேன். ரைட், ரவி அஸ்வின் மேட்ச் வின்னர் எனி டே. ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 536 டெஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காருங்க. அவ்வளோ, இட்ஸ் நாட் அ ஜோக். எவ்வளோ ஃபிட்னஸ்ஸு, எவ்வளோ ஏற்ற இறக்கங்கள், இன்னும் சோ மெனி திங்ஸ். ஒன் டே இன்டர்நேஷனல் 156 விக்கெட் எடுத்திருக்காரு. T20 இன்டர்நேஷனலே 72 விக்கெட் எடுத்திருக்காரு. ஐபிஎல்ல மொத்தம் 612 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 180 விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல்ல மட்டும். எக்கனாமி ரேட் ஆஃப் 7.12. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடுக்கு ரஞ்சி ட்ராஃபி விளையாடுறதாகட்டும், டொமஸ்டிக் விளையாடுறதாகட்டும், டிஎன்பிஎல்ல ஒரு வாட்டி லண்டன் டெஸ்ட் மேட்ச்லேருந்து நடுவில் வந்து திண்டுக்கல் டயனுக்கு விளையாட்டு திரும்பி போனார். அந்த அளவுக்கு கமிட்மெண்ட், நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஜெனரேஷனுக்கு நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்கணுன்ற கமிட்மெண்ட்டோடு வந்தது. அவர் தினேஷ் கார்த்திக்லாம் அப்படி தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் டிஎன்பி தான் நான் இதுக்குள்ளே அப்படி இல்லாமல் எப்போதும் அவர் இருப்பார். யூ வில் ஆல்வேஸ் பி தேர். ரீசெண்டாக அவர் நான் இதில் சேப்பாக்கில் கூட மீட் பண்ண ஃபோட்டோ போட்டிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட. அஸ்வின் இஸ் அ மேட்ச் வின்னர் அண்ட் கான்ட்ரவர்சி சம்டைம்ஸ் அவர் விட்டதில்லை. ஒரு வாட்டி பட்லர் மேன்கேண்ட் அவர் ரன் அவுட் பண்ணார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது வித்தின் த லா ஆஃப் கிரிக்கெட் புக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கூட இப்போ ஞாபகம் வந்துட்டு போகுது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு இன்ஜினர் எனக்கு ஞாபகம் இருக்குது. ப்ரிவியூ போட்டிருந்தேன் நான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2023 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் லண்டனில் தான். அது ப்ரிவியூ போடும்போது நான் சொன்னேன், கண்டிப்பாக அஸ்வினை விளையாட வைங்க, நீங்கள் அஸ்வின் மட்டும் விளையாட வைக்கலன்னு தோத்துருவீங்கன்னு ஸ்ட்ரைட்டாகவே சொன்னேன். காரத்தோடு சொன்னேன், சும்மா குற்றம் போகல சொல்ல. ஏன் நான் அஸ்வினை சொன்னேன்னா, அவங்கள்ட்ட ட்ராவல் செட்டுன்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் நம்ப முடியாது, டக்குன்னு ஸ்கோர் பண்ணுவார். அஸ்வின் இஸ் அ மெயின் வெப்பன், அவர் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர், ட்ராவல் செட் வந்து லெஃப்ட் ஹேண்டர். அதுவும் இல்லாமல் ஸ்டீவ் ஸ்மித், நிறைய வாட்டி ஸ்டீவ் ஸ்மித் அவுட் பண்ணதே அஸ்வின் தான். டெஸ்ட் மேட்ச்சில் சொல்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் அவுட் பண்ணால் அஸ்வின் தான் வேணும்னு கேட்கலையே. உமேஷ் யாதவும் ஷர்துல் டாக்கர் விளாண்டாங்க. இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லுமே உமேஷ் யாதவ் மொத்தமே ரெண்டு விக்கெட்டு, ஷர்துல் டாக்கர் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் மொத்தமே ரெண்டு விக்கெட் தான். ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் விளையாண்டார் ஜடேஜா. மேட்ச் தோத்துட்டோம். அஸ்டாரில் நான் சொன்ன அந்த ரெண்டு பிளேயர் டிராவல் சைடு 163, ஸ்டீவ் ஸ்மித் 121. இவங்க என்ன பயந்தோன்னா அதான் நடந்தது அன்றைக்கி. அதுக்கேற்ற மாதிரி 209 ரன்ல தோத்துட்டோம். ஸோ வாட் கேன் யூ டூ, போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். ஒரே ஒரு ஸ்பின்னர் ஜடேஜா மட்டும் விளையாண்டார். ஸோ இப்போ அஸ்வின் வந்து சிஎஸ்கே வந்தால் அதே ஜடேஜா இங்கே இருக்கார் ஆல்ரவுண்டரையா. ருத்ராஜ், கேக்வாட், சிவம், டூபே, ஜடேஜா, எம்எஸ் தோனி அண்ட் பத்திரானா, ஒரு ஓவர்சீஸ் மொத்தம் 5 பேர், ஒரே ஒரு ஸ்லாட் அவைலபிள் இருக்குது, அது ஒரு ஓரமாக வச்சுருவோம். ரவி அஸ்வின் சிஎஸ்கே ஹோம் கமிங் ஃபார் ரவி அஸ்வின் சிஎஸ்கே சொல்லாமல் ரைட். அதுக்கு வர, அதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு டீம் கண்டிப்பாக இவருக்கு போட்டி போடும், அதை சொல்லிடுறேன் ஆப்ஷனில். எட்ஸ் விக்கெட் எடுத்தால் தான் நீங்கள் ரன் ரேட்டு கம்மி பண்ண முடியும். 20 ஓவர்ஸ் நோ லாஸ், 111 அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அன்லஸ் யூ டேக் விக்கெட் பேட்ஸ்மேன் வில் ஹிட் யூ. அது ரசலாக இருக்கட்டும், பெரிய பெரிய பிளேயர் விராட் கோலியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ரோஹித் சர்மா, இன்னும் பிக் பிக் பிளேயர்ஸ் ஆர்ந்தால் தேர். அஸ்வின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிளேயர். எக்ஸ்பீரியன்ஸ் பிக்ஸ் மேன், கடையில் போய் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வாங்க முடியுமா? ஒரு 180 விக்கெட் கொடுப்பா, அப்புறம் நீங்கள் கடையில் போய் வாங்க முடியாது. 536 விக்கெட் கொடுப்பான்னு. இன்னும் இட் இஸ் ஷியர் எக்ஸ்பீரியன்ஸ், ஹார்ட் ஒர்க் இந்த லெவலுக்கு வந்தது. பேட்ஸ்மேனாக இருந்தவர் லேட்டர் ஆன் போலராக கன்வெர்ட் ஆகி பிரில்லியன்ட். சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு ஐபிஎலுக்கு வந்தார் அவர். 2009 to 2015 சிஎஸ்கேக்கு தான் விளையாண்டார். அண்ட் எனிவே, ராஜஸ்தான் ராயல் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க, விட்ருவோம். இப்போ இன்னும் ரெண்டு டீம் இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணத்தோடு சொல்கிறேன், ஒன்று குஜராத் டைட்டன்ஸ். எதுக்குன்னு கேட்பீங்க, இப்போ வந்து ராஷித் கான் தான் இருக்கார் லெக் ஸ்பின்னர். லெக் ஸ்பின்னர் இருந்தாலும் சரி, கூட ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கணும். ஹர்பஜன் சிங், அனில் கும்ப்ளே, ஜடேஜா, அஸ்வின், இப்படி தானே டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருந்தது. முஷ்தாக் அகமது, சக்லைன் முஷ்தாக், ரெண்டு ரெண்டுலேயும் ஸ்பின்னர் இருக்கார். ரங்கனா ராவத், முரளிதரன், இப்படி இருந்தால் தான் நீங்கள் டேண்டாமாக ரெண்டு பக்கமும் போலிங் போட்டால் தான் உங்களுக்கு விக்கெட்ஸ் நிறையா கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். ராஷித் கான் தான் மெயின் அவங்களுக்கு குஜராத் டைட்டன்ஸ். அப்வியஸ்லி 100 இருக்கார், பட் அவரும் நிறையா நல்லா போலிங் போடுறோம், ரெண்டு பேரும் நல்லா, பட் ஓவர்சீஸ் ஸ்லாட்டு போயிடுது. ரெண்டு பேரையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டு கிளியர் பண்ணால் 150 வச்சுக்கலாம் டீமில். நவுத்திட்டு அஸ்வினை போட்டிங்கன்னா லெக் ஸ்பின்னர் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் டேண்டாம் ரெண்டு பேருமே பேட்டிங் வேறு பண்ண முடியாது. நம்பர் ரைட், ராஷித் கான் அண்ட் அஸ்வின் குட் போலர்ஸ் ரெண்டு பேருமே, வெரி யூஸ்ஃபுல் ஃபார் குஜராத். அது கண்டிப்பாக அவங்களும் பேப்பர் பண்ண வச்சு எழுதியிருப்பாங்க, பார்ப்போம். அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தது யாருமே மும்பை இண்டியன்ஸோ, அவங்களுக்கு என்ன அப்படிங்க, அவர் மும்பை இண்டியன்ஸ் எப்போதுமே ஃபாஸ்ட் போலர் தான் இவர் பும்ரா கூட போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது மலிங்கா ஆகட்டும், டென் போல்ட் ஆகட்டும், ஜோப்ரா ஆர்ச்சர் எடுத்தாங்க, அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஒரு சீசனுக்கு நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, பும்ரா மட்டும்தான் இருக்காரு. அங்கே ஸ்பின்னருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கறதில்ல, இன்னும் ஏன் ரியலைஸ் பண்ணதில்ல. ஒரு காலத்து ஹர்பஜன் சிங் கூட விளையாண்டார், அங்கேருந்து ரிலீஸ் ஆக பண்ணாங்க, சிஎஸ்கேக்கு வந்து கலக்குனார் அது மனுஷன். ஸோ அது மாதிரி ஸ்பின்னருக்கே இவங்க பியூச்சாவில் போன சீசன் விளையாண்டார்.
அண்ட் ஐ திங்க் தே ஷுட் கோ ஃபார் அஸ்வின் ஆல்சோ. ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர் லேக்கிங், எப்போதுமே இவங்ககிட்ட குவாலிட்டி இந்தியன் ஸ்பின்னர் தான் எனக்கு ஞாபகம் இல்லை ஆஃப்டர் ஹர்பஜன் சிங். ஸோ அதனால் கடந்த மூணு நாலு சீசனாகவே சரியான ஸ்பின்னர் இல்லை. ஸோ கெட் அஸ்வின், மும்பை இந்தியன் ட்ரை பண்ணும் அஸ்வினுக்கு. நம்ம டீம் வருவோம் சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. ஹோம் கமிங் 2009 to 2015 சென்னைக்கு தான் விளையாண்டார். டிபோ ஆனது சிஎஸ்கேக்கு தான் ஐபிஎல்ல. அப்புறம் ரைசிங் பூனே ஜெயண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு விளையாண்டார். அப்புறம் ராஜஸ்தான் ராயலுக்குலாம் விளையாண்டார். ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. அவர் டெஸ்ட் ஆகட்டும் ஒன் டே ஆகட்டும் டி ட்வெண்ட்டி ரிட்டர் ஆகிட்டேன் ஐபிஎல்ல ரீட்டைண்டு. அந்த இடலேருந்து அஸ்வின் போட்டான்னு வச்சுக்கோங்க, ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர், யூ கேன் ஆல்சோ பேட். நல்ல ஏனோ காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஒரு ரெண்டில் ரன் லீக் ஆகி ஒரு ரெண்டில் மட்டும் நீங்கள் டைட் பண்ணாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு ரெண்டுலேயும் ஸ்பின்னர் என் டேண்டம் பண்ணோம், அதுவும் சேப்பாக்கல. சார் இதுவரைக்கும் யார் பண்ணிட்டு இருந்தேன், மொயின் அலி அவர் தான் போட்டுட்டு இருந்தார். திடீர்னு போடுவார், திடீர்னு போலிங் போட மாட்டார். தீக்ஷனா வருவார், திடீர்னு வரமாட்டார். அவர் ரீட்டர் வேறு பண்ணல. ஸோ தீக்ஷனா பவர் பிள்ளை வருவாரா இல்லையா, ஸோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஓவர்சீஸ் லாட்டுக்கு எதுக்கு புரியும், மொயின் அலி அஸ்வின் ஏற்கனவே யூனோ கான்வே டேரன் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா இவங்களாம் அவங்கள என்ன பண்ண போகிறாங்க தெரியல, எடுக்க போகிறாங்களா என்னான்னு. இப்போதைக்கு 14 மட்டும் தான் ஓவர்சீஸ் பிளேயர் வச்சுருக்காங்க. ஸோ மொயின் அலி டவுட்ஃபுல் தான், இங்கிலாண்டை நோக்கி விட்டாங்க அவரை. ஸோ அதனால் அஸ்வின் இஸ் த ரைட் சாய்ஸ். சிஎஸ்கே ஹோம் பிச் வேறு, நுக் அண்ட் கார்னர் தெரியும் அந்த கிரவுண்டை பற்றி. ஹூ பெட்டர் கேன் காம்ப்ளிமெண்ட் ஜடேஜாலா அஸ்வின் தவிர. ஸோ ஐ திங்க் அஸ்வின் மோஸ்ட் ப்ராப்ளி சிஎஸ்கே எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தோனி வந்து செலக்டிவாக தான் இந்த மாதிரி இடம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஈ கேன் இல் பி வெரி யூனோ ஹேண்டி ருத்ராஜ் கைகோட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும், யூனோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார். ஸோ இது என்னோட ஒப்பீனியன், ஒப்பீனியன் டிவைஸ் இட் மேட்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். பொறுப்பு பார்த்து நன்றி, லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.